ஏ குடிப்போம் யாமா எம்மா கேமரா உடைச்சிருவாங்க இவ்வளோதுக்கு இதெல்லாம் வந்துருமா ஏசல ரெக்கார்ட் ஆகும் அதனால நமக்கு என்ன பேசன்னா யூடியூப் கேமிங்கில் போயிட்டு விளாடுறியா யூடியூப் கேமிங்கில் போயிட்டு விளாடுறியா என்ன விளையாடு எது வேணால் விளாடலாம் எந்த கேம் வேணாலும் ஆனா தங்கள் வினா வருவது பாம்பு வச்சுட்டு பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னேன்ல அதை இது வரைக்கும் லேப்டாப்பை போட்டு உடைக்கிறது அப்புறம் அந்த பெட்ரோல் டேங்கில் போடுறது ரெண்டுமே இது வரைக்கும் யாருமே போடல நம்ம போடுவோமா எந்த வண்டியில நீங்கள் ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள் அது தெரியும் தொழில் தொடங்கும்போது பக்தியோடு தொடங்கணும் முடிக்கிறப்பையும் பக்தியோடு இருக்கணும் முடிக்கிறப்ப தான் சக்தி எல்லாம் போயிருது அப்புறம் வீடு பக்தி
அது பேட்டரி கொடுத்துருக்கேன், அந்த சார்ஜ் போட்டு தரேன். நாங்கள் அதான் 70 ரூபா சார்ஜ் கேட்ட அப்படியே எடுத்து போக ரூபா தான் நான் ஆகுது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சரி பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அப்படின்னு. இல்லை இல்லைண்ணே அதை பார்த்துட்டு வந்துட்டேன். சார்ஜ் போட்டு வைக்க சொல்லியிருக்கேன், சாயந்தரம் வர சொல்லியிருக்காங்க. சரிண்ணே அதெல்லாம் ஐடியாவே இல்லை. கார்த்தி இது தி இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் கர்நாக்கி இது இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் பிரேக் டியூப் கழுறதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுறோம். இது லோக்கல் மெக்கானிக்கல்கிட்டலாம் இருக்காது, நம்ம ஹைடெக் மெக்கானிக்கல்கிட்ட தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் ஒரு 200 ரூபாயிலேருந்து 250 ரூபாயிலேருந்து கிடைக்குது. நம்ம அப்படி இல்லை, 60 ல இருந்து 70 ரூபாய்க்குள்ளதான் வாங்குவோம். இப்படி நம்ம அங்கே பிரேக் லாக் பண்ண முடியலாம், அங்கே லாக் பண்ணனால இப்போ பிரேக் ஆயில் இங்கே வரல. ஒருவேளை லாக் பண்ணாமல் விட்டுருந்தோம்னா இந்த ஆயில் வேஸ்டேஜ் ஆகும், நம்மளுக்கு வந்துட்டு கஸ்டமர்கிட்ட கெட்ட பேர் இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மணியை சேவ் பண்ணுறதுக்காண்டி இப்போ பிரேக் லாக் பண்ணியிருக்கோம். இது பிரேக் லாக் ரிமூவிங். ஸோ டோட்டல் ரூமும் இந்த லெஃப்ட் சைட் ஃபுல்லாக கழட்டியாச்சு. அடுத்து ரைட் சைடில் கழட்ட போகிறோம். ரைட் சைட்லையும் சேம் இதே கழட்டினோன்னா நம்மளுக்கு வந்துட்டு பேக்கில் இருக்க ஆக்சல் ஃப்ரேம் வந்து வெளியே வந்துடும். அது சின்ன சின்ன அப்படியே இந்த சத்தமாக தான் சொல்கிறது. ஸோ இந்த ஒரு நட்டை எடுத்துட்டோம்னா ஆக்சல் வந்து வெளியே வந்துடும் நம்மளுக்கு. வந்துருச்சு நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ கோனோட சேர்ந்து வந்துடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த கோன் வெளியே வந்துடுச்சுன்னா பேரிங் மாற்றணுன்ற அவசியம் இல்லை. கிரீஸ் பேக் பண்ணிவிட்டு அந்த கோனை ரிமூவ் பண்ணி மாட்டிக்கலாம், இல்லைன்னா கோனை அதே இடத்துல இருக்க நம்ம கிரீஸ் பேக் பண்ணி மாட்டினா மட்டுமே போதும். விடு விடு கொஞ்சம் ஓவராக தான் போவோம், நம்மளும் யார் கேட்போம். இப்போதான் கட் பண்ண ஷூ லாக் ரிமூவ் பண்ணணும். இது ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் சேஃப்டியாக ரிமூவ் பண்ணணும், இல்லைன்னா வந்துட்டு நம்மளுக்கு எதிர்புறம் இருக்கவங்க மேலே அடிச்சிடும்.
மசாலா க்ரீமும் பண்ணிவிட்டு அழகுண்ணா அழகுண்ணா அப்படியே வச்சிருண்ணா. இதை எடுக்கணும் தம்பி தனியா? அந்த கம்பியை தானே இருக்க போகிற, அதுக்கு இதே எடுக்கணும். ஆ அமுத்தண்ண இப்போ நம்மளுக்கு டோட்டலாக டேமேஜ் இல்லாமல் வந்துருச்சு இந்த சைடு. இதை வந்து சாம்பிள் பீஸாக வச்சுக்கலாம். என்ன சொல்லுவாங்க காருக்கு அண்ணா? நானே நான் அந்த சைடு அல்ஸா ஆட்டம் வந்துச்சு, இந்த சைடு இவ்வளோ இதாக இருக்குது. என்ன நான் அந்த இது லாக்கு
ஆமாண்ணா. இப்போ கம்பேரிசன் பாரு, என்னை விட நீ அழகாக தானே இருக்கிற. கல்ட்ரைக்கு பேர் என்னது? இது இந்த ஃப்ரேமுக்கா? இல்லை அந்த ஃப்ரேம் பேர் என்ன? பேக்கு சஃபா எக்ஸல் ஃப்ரேம். பேக்கு சஃபா எக்ஸல் ஃப்ரேம். சஃபா எக்ஸலா? ம். லட்டின் பேக்கு கிராஸ் பம்பர். பேக் கிராஸ் பம்பர். ஆக்சல் இருக்கணும்னா ஆக்சல் ஃப்ரேம் தான் சொல்லணும். ஜாய கொஞ்சம் ஏத்திரியா இறக்கி அமுத்து எடுத்து